கல்வியுடன் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கேன். இன்றைய சூழலை, அதாவது டுவெல்த்து முடிச்சவங்களுக்கு இப்போ வந்து ஒரு சந்தேகமான சூழ்நிலை வந்து நிலவிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்கும். சிலர் வந்து சினிமா துறையில வந்து ஆர்வமா இருப்பாங்க. சரி, நம்ம சினிமா துறையில போய் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற முனைப்போட அவங்க வந்து விஸ்காம் சூஸ் பண்ணுவாங்க. விஸ்காம் சூஸ் பண்ணி அவங்க இந்த 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சோன்னே எனக்கு சினிமா துறையில வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பலர் குற்றச்சாட்டு வைக்கிறதே நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இந்த சூழ்நிலையில விஸ்காம் நம்ம படிக்கலாமா வேண்டாமா, அதுக்கான ஸ்கோப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்க இருக்கோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக விஸ்காம் அப்படின்ற துறையை வந்து சினிமா முனைப்போட இருக்கிறவங்க தான் முன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த படிப்பை முடிச்ச பிறகு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி பல சொல்றதையும் நம்ம கேட்டிருப்போம். அதாவது இல்லை, நிறைய பாடத்திட்டங்களும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, பிரிண்ட் மீடியா இருக்கு, எடிட்டிங் இருக்கு, சினிமோடகிராஃபி இருக்கு, போட்டோகிராஃபி இருக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கு, கிராஃபிக் டிசைன் இருக்கு, வெப் டிசைன் இருக்கு, இந்த மாதிரி பல பாடத்திட்டங்கள் இருக்கு. இதுல எல்லாமே சினிமாக்கு கீழே வரதுனால எல்லாரும் இது சினிமா துறையை சார்ந்தது அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதல் இருக்கிறாங்க. இயக்குனர் பாலு மகேந்திரா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கேமரா அப்படின்றது வந்து ஒரு அறிவியல் சாதனம். அதுல வந்து நீ படம் பிடிச்சாலும் பிடிக்கும், நான் படம் பிடிச்சாலும் பிடிக்கும், ஆனா அதை கலை ரசனையோட எப்படி அணுகிறோம் அப்படின்ற முறையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பாலு மகேந்திரா சொல்லியிருப்பாரு. இது மாதிரிதான் நம்ம விஸ்காம் துறையை அந்தந்த கலை ரசனையோட நம்ம அணுகணும். இந்த படிப்புக்கு 12ஆம் வகுப்புல நீங்க எந்த குரூப்பை சூஸ் பண்ணியிருந்தாலும் விஸ்காம் நீங்க தேர்வு செஞ்சு படிக்கலாம். விஸ்காம் அப்படின்ற மீடியம் வந்து முழுக்க முழுக்க பிராக்டிக்கலா இருக்கிறதுனால தமிழ் மீடியம் படிச்சவங்களும் இதை வந்து ஈஸியா தேர்வு செஞ்சு படிக்கலாம். இதுக்கான தேர்வு முறை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 12ஆம் வகுப்புல நீங்க 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பிரபலமா விஸ்காம்ஸ் இருக்கிற சில கல்லூரிகள்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்கப்படுது. அது எந்தெந்த காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில இருக்கிற ராயலா காலேஜ், பெங்களூர்ல இருக்கிற செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி சில காலேஜஸ்ல விஸ்காம்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இந்த படிப்புக்கான இளநிலை பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, BA, BSc, BDES அப்படின்னு சொல்லி இதுக்கான பட்டங்கள் வேறுபடும். ஆனா இதுக்கான பாடத்திட்டங்கள்ல பெரிதளவு வேறுபாடு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல்ல 4 நாள் டெக்னாலஜி அப்படின்றது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. சினிமா அப்படின்றத தாண்டி OTT பிளாட்ஃபார்ம்க்கும் இன்னைக்கு வந்து அதிக அளவுல ரீச் கிடைச்சிட்டு இருக்கு. பணம் கோல்டு மாதிரி கம்யூனிகேஷனும் இன்னைக்கு விலைமதிப்பற்றதா மாறி இருக்கு. அதை சார்ந்திருக்கிற டிபார்ட்மெண்ட் சிலவற்றை பார்த்தோம்னா, அதாவது பிரிண்ட் மீடியா, அட்வர்டைசிங், PR, இந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல அதிக அளவுல ஸ்கோப் இருந்துட்டே இருக்கு. ஸோ இதை சார்ந்திருக்கிற விஸ்காம் படிக்கும் போது அவங்களுக்கு எதிர்காலத்துல வேலை வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கும். இதை பத்தி பிரபல கல்லூரி விஸ்காம் HOD கிட்ட விசாரிக்கும் போது அவர் சில விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படிப்பு வந்து போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட் டெக்னாலஜி, அனிமேஷன், அட்வர்டைசிங், PR, இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ்க்கான பேசிக் தான் சொல்லித்தரும். ஆனா மாணவர்கள் இந்த 3 வருஷத்துல அவங்க எந்த துறையில சிறந்து விளங்கலாம் அப்படின்றத அவங்களே முனைப்போட முன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதை சூஸ் பண்ணிட்டு அவங்க முதுநிலையில படிக்கணும். அப்படி முதுநிலை அவங்களுக்கு ஆர்வம் இல்லாட்டினாலும் இது சம்பந்தமா அவங்க இன்டெகிரேட்டட் கோர்ஸும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பரிந்துரைச்சாரு. இப்ப சில பேருக்கு சில சந்தேகம் இருக்கும், இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னா என்னென்ன? இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னா பெருசா எதுவும் இல்ல. நீங்க அனிமேஷன் அல்லது விஷுவல் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி உள்ள துறையில சிறந்து விளங்குறீங்க அப்படின்னா, ஒரு 6 மாசம் இன்டெகிரேட் கோர்ஸ் அதுல பண்ணலாம். இதுல நீங்க 6 மாசம் முழுசா பண்ணும் போது அனிமேஷன் சார்ந்தோ, விஷுவல் எஃபெக்ட் சார்ந்தோ, அதாவது நீங்க என்ன துறை விருப்பப்படுறீங்களோ அதை சார்ந்து உங்களுக்கு முழுசா பல விஷயங்களை சொல்லி தருவாங்க. இந்த படிப்பை முடிச்ச மாணவர்கள் கிட்ட விஸ்காம் பத்தி கேட்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க காலேஜஸ் சூஸ் பண்ணும் போது டெக்னிக்கல் லேப் ஃபெசிலிட்டிஸ் அந்த காலேஜஸ்ல அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அங்க பிராக்டிக்கலா சில விஷயங்கள் சொல்லி தராங்களா அப்படின்றதையும் சூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்க இருக்கிற ஆசிரியர்கள் வந்து துறை சார்ந்த அனுபவம் கொண்டவர்களா, அவங்க வந்து ஃபீல்ட்ல வேலை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் சொல்லி தராங்களா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிளஸ் அமையும் அப்படின்ற மாதிரி அந்த மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த படிப்பு முடிச்ச பலர் வந்து சினிமா சார்ந்து மட்டுமே இயங்கல, அதை தாண்டி பல முன்னணி நிறுவனங்கள்ல UXUI டிசைனராகவும், கிராஃபிக் டிசைனராகவும், வெப் டிசைனராகவும், போட்டோகிராஃபராகவும், எடிட்டராகவும், அனிமேட்டராகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது விஸ்காம் அப்படின்றத வந்து நம்ம முழுக்க முழுக்க சினிமா சார்ந்து மட்டுமே யோசிக்க கூடாது. இதுல வந்து பல துறைகள் இருக்கு. அந்த துறைகள் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுல ஆர்வம் காட்டினா விஸ்காம்ல நமக்கு நல்ல எதிர்காலம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான கல்வி தொடர்பான பல தகவல்களுக்கு கல்வி விகடனை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.